அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. ஜூலை 2 முதல் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூலை 2 பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறது. ஜூலை 2 முதல் பொறியியல் கல்லூரிக்கான கலந்தாய்வு தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் 1 முன்பாகவே கலந்தாய்வு துவங்கும் என்று உயர்கல்வித்துறை தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் 1 முன்பாகவே கலந்தாய்வு தொடங்க இருப்பதாக உயர்கல்வித்துறை தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், விரிவான தகவலை பதிவிடுங்க. வணக்கம் சென்னவேல். தற்போது செய்தியாளர்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 10 பொதுத் தேர்வுகள் இன்று வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில அந்த தொழில்நுட்ப படிப்புகளுக்கு இன்று முதலே விண்ணப்பிக்கலாம் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதே போல பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரையில பொறியியல் படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வானது ஆகஸ்ட் 12 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விண்ணப்பமானது அடுத்த மாதம், அதாவது ஜூலை 1 முன்பாகவே விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்தான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அதே போல சிபிஎஸ்இ தேர்வுகள், நீட் தேர்வுகள் முடிவுகள் வெளிவர இருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணமாகத்தான் தற்போது இந்த கலந்தாய்வு என்பது 1 முன்பாகவே நடத்தப்படும் என்கிற அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே போல அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியலில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து இடங்களும் தற்போது அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கிறார். தகவலுக்கு நன்றி செல்வசூரியன்.